ஓம் ஸ்ரீ மகாபரிவா பாதமே துணை. சரணாலய அன்பர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான அதிச்சுவடி மோகத்தை முனி. மோகம் என்பது தவறான ஆசை. அமோகமயிரு என்று பெரியவர்கள் ஆசீர்வாதிப்பார்கள் அல்லவா? அப்படி என்றால் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழ் என்று சொல்லுகிறார்கள் என்று நாம் நினைக்கின்றோம் இல்லையா? நானும் அப்படித்தான் நினைத்தேன். அமோகமாக இரு என்றால் தகாத ஆசைகளை விட்டு விட்டு இரு. நிறைய பேர் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், க்ஷேமமாய் நிறைய காசு பணம் நகை இப்படி சுபிட்சத்துடன் இரு என்பதாய் கொள்ளுகிறார்கள். அதுவல்ல இதன் பொருள். அப்போ தகாத ஆசைகள் இல்லாமல் சரியான ஆசை எதுவோ அதை கண்டுபிடித்து பாவித்து வாழ் என்று பொருள். மோகத்தை கொன்றுவிடு அல்லால் எந்த மூச்சை நிறுத்திவிடு. தகத்தை தணித்துவிடு அல்லால் உந்தன் தயவை மாற்றிவிடு என்று பாரதி பராசக்தியிடம் சொல்லுவார். மோகம் எந்த பொருள் மேல் வைத்து விட்டாலும் கண்கால் புரியாது, நல்லது கிட்டது தெரியாது, அது ஒன்றே குறியாக இருக்கும். நல்லவற்றை நாம் செய்யும் பொழுது நிறைய மனம் தடுமாறும், அலைபாயும், இங்கே அங்கேயுமாக டிஸ்டர்பன்சஸ். ஆனால் கெட்டது ஒன்றின் மேல் ஒருத்தன் குறி வைத்து விட்டால் அந்த கான்சன்ட்ரேஷன் எங்கிருந்து தான் வருமோ தெரியவில்லை. அந்த கெட்டதை அவன் அடையும் வரை அது அவனை தின்று தீத்துவிடும். சர்வேஸ்வரா, இந்த மாயிலிருந்து எப்படித்தான் தப்பிக்க முடியும்? ஆனால் நாயன்மார்கள் மிக அருமையாக அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றனர். அது சிவபுராணத்தில் மாணிக்கவாசர் சொல்லி வைத்தது. அவன் அருள் இருந்தால்தான் அவனை நாம் நினைக்கக்கூட முடியும். சரி, இப்போ ரெண்டு கதைக்கு போகலாம். நாம் குவைட் இன்ட்ரெஸ்டிங், அருமையான கதை. ஒன்று நம்முடைய புராணங்களிலிருந்து, இன்னொன்று மேற்கத்திய நாட்டினுடைய சம்பவம். மிக அருமையான பாடம் அது நமக்கு. பார்க்கலாமா? சரி, சௌபரி என்ற மகரிஷி இருந்தார். நல்ல முனிவர். அவர் ஜலத்துக்கு அடியே இருந்து, நீருக்கடியில் இருந்து தபஸ் பண்ணி கொண்டிருப்பார். எப்பொழுதுமே அதுதான். நல்ல மனுஷர். என்னை எந்த வித மோகமும் எதுவும் செய்யாதே, இறைவனுடைய மாயையும் என்னை ஒன்றும் செய்யாதே, இவற்றையெல்லாம் நம் கடந்தவன் என்ற ஆணவம் அவருக்கு இருந்தது. மாயை இருந்தால்தானே மோகம் வரும். சௌபரி சௌலபிய குணங்கள் நிறைந்த நல்ல ரிஷி. பகவான் நினைத்தார், நான் நினைத்ததினால் தானே உனக்கு இந்த அமோகம், அதாவது மோகமற்ற நிலை. சரி, ஒரு சின்ன விளையாட்டை முனிவரிடம் நிகழ்த்தி விடலாம் என்று எண்ணினான் பரந்தாமன். நீரில் அடியில் மூழ்கி தவம் செய்து கொண்டிருக்கும் முனிவரனுடைய கண்ணிற்கு கூட்டம் கூட்டமாக, அழகழகாக, குடும்பம் குடும்பமாக செல்லும் மீன்களை எல்லாம் காணும்படி செய்தார். அழகழகான மீன்கள் குழந்தைகளுடன் குஞ்சுகளுடன் கூட்டம் கூட்டமாக போவதை, மகிழ்ச்சியாக போவதை சௌபரி பார்க்கின்றார். சௌபரிக்கு தானும் குடும்பம் குழந்தைகள் என்று மனைவி என்று வாழ வேண்டும் என்று ஆசை எழுந்தது. இல்லறம் அல்லது நல்லறம் அல்லது, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்ற வாழ்க்கை உண்டல்லவா? ஏன் நாம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. உடனே நீரை விட்டு வெளியே வந்தார். மந்தாதா என்ற மன்னனிடம் சென்றார். அவருக்கு 50 பெண்கள். அந்த 50 பெண்ணையும் மணக்கின்றார். தன் தபோ வலிமையை கொண்டு 50 தனித்தனி வீடுகளை ஏற்படுத்தி அந்த 50 வீடுகளிலும் ஒவ்வொரு சௌபரியாக வாழ்கின்றார். ஒவ்வொரு மனைவியிடமும் பல பல குழந்தைகள் பிறந்தன. தன் தபோ வலிமையால்
பொன்மயமான நகரத்தை ஸ்தாபனம் செய்கின்றார். தபோவலிமையில் கிடைத்த நிகிரக அனுகிரக சக்தியினால் அவருக்கு பொருட்கள் வந்து குவிந்தன. தபோவலிமையினால் பெற்ற அத்தனை சக்தியையும் அவர் இவற்றில் செலவழித்தார். தூங்கிக் கொண்டிருந்த முனிவர் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு சட்டன தூக்கத்தில் ஞானம் வந்தது. நான் சௌபரி ரிஷி அச்சே, ஜலத்துக்குள்ளே தபசல்லவா பண்ணி கொண்டிருந்தேன், இங்கே எப்படி இந்த நிலைக்கு ஆளானேன்? இத்தனை வீடுகளில் இத்தனை வடிவங்களில் நான் வாழ்ந்திருக்கிறேனே, என் தபஸ் என்ன ஆச்சு, ஏன் எனக்கு இப்படி ஆகிவிட்டது என்ற சிந்தனை மேலோங்கியது சௌபரி முனிவருக்கு. நன்கு யோசிக்கின்றார். ஆஹா, நான் மோசம் போய்விட்டேனே, ஏ சர்வேஸ்வரா, உன்னுடைய மாயை என்னை என்ன செய்யும் என்று, மோகம் என்னை எதுவும் செய்யாது என்று ஆணவத்தோடல்லவா நான் இருந்தேன், இன்றைக்கு நான் அந்த மோகத்துக்கல்லவா அடிமையாகிவிட்டேன், இத்தனை பெண்களோட மோகத்திலே மூழ்கி விட்டேனே என்று வருந்துகிறார். பிள்ளைகளெல்லாம் பெரிதாகி விட்டிருந்தனர். ஆகவே அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு 50 மனைவியரை மட்டும் அழைத்து கொண்டு வானப்பிரஸ்தம் சென்று விடுகிறார். அதாவது பிரம்மச்சாரியம், கிரகஸ்தன், அப்படி வரிசையா இருக்கு இல்லையா, 4 தர்மங்கள், சன்னியாசதன ஆசிரம தர்மம் என்று சொல்வார்கள். அதுல வானப்பிரசம், மனைவி அழைத்து கொண்டு காட்டிலே சென்று தபஸ் இருப்பது. அத்தனை பிறகு அந்த 40 மனைவியரும் முக்தி அடைகின்றார்கள். பின்னர் அவர் இறைவனுடைய பாதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு, என்னை மன்னித்து விடு இறைவா, உன்னுடைய மாயை என்னிடம் எதுவும் செய்யாது என்று நான் இருமாந்து இருந்தேன், நீ உன்னுடைய மாயை என்னை கட்டி போட்டு விட்டது, என்னை கரையேத்தி விடு இறைவா, என்னை கரையேத்து என்று கதறி கதறி அழுது முக்தியை அடைந்தார். இப்படி மோகம் மகான்களை விட்டு வைத்ததில்லை. விஸ்வாமித்திர மகரிஷி, பெரிய மகரிஷி விஸ்வாமித்திரர், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர் முன்னால் முன் வந்த கண்ணெதிரில் வந்த மேனகை மீது மோகம் கொண்டு தன்னுடைய தபோபலம் அத்தனையும் இழந்து அவளுடன் குடித்தனம் செய்கின்றார். செய்து எல்லா தப வலிமைகளையும் தொலைத்து விடுகிறார். அவருக்கு பிறந்த குழந்தை சாகுந்தலை. சாகுந்தலா காவியம் என்று கூட தமிழிலே உண்டு, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இப்படியாக அந்த மோகம் என்பது அணுகியவரை விட்டு வைத்ததில்லை. மோகம் ஒரு முள்ளை போன்றது. அது காலுக்குள்ளே நுழைந்து விட்டதனால் முள் எப்படி உரித்து கொண்டே இருக்குமோ அதுபோல மோகமும் மனதின் உள்ளே நுழைந்து விட்டால் உறுத்தியே கொன்றுவிடும். ஆகவே தான் இதை தவிர்த்து விட வேண்டும் என்று அவை சொல்லி வைத்திருக்கிறாள். ஜெகன்மித்யா பிரம்ம சத்தியம், அதாவது இதன் முன்னால் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் என்ற பல யுகங்கள் இருந்து அழிந்து போயின. இப்போ நாம் இருப்பது கலியுகம். யுகங்களே முடிந்து போகின்றன, காலம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ எதுதான் நிரந்தரம்? பொருள் மீது உள்ள மோகத்தால் இறைவன் மீது பக்தியை நாம் விட்டுவிடுகிறோம். இதை ஒழித்து விட வேண்டும். மோகத்தை முனி, முனி என்றால் கோபப்படு என்று அர்த்தம். மோகம் உன்னை நெருங்கினால் கோபப்பட்டு அதை தவிர்த்து விடு என்கின்றாள் அவை. சரி, மேலும் ஒரு கதைக்கு போய்விடலாம். அருமையான கதை. இது நடந்தது மெசபடோமியா என்ற நாட்டிலே, அதாவது நமக்கு மேற்கே உள்ள நாடுகள், மேற்கத்திய நாடுகள் அவற்றினுடைய மத்தியில் உள்ள ஒரு நாட்டிலே நடந்தது. இது ஏறக்குறைய 4வது செஞ்சுரி ஆர் 7வது செஞ்சுரி, 4ஆம் நூற்றாண்டு ஆறு 7ஆம் நூற்றாண்டு, அது விவரங்கள் சரியாக இல்லை. இதற்கு இடைப்பட்ட காலத்திலே நடந்திருக்கிறது. அங்கே மிடாஸ் என்ற ஒரு மன்னன், மாமன்னன் இருந்தான். மிக அருமையான அழகான ராஜ்யம், நல்ல மனிதன் அவனுமே, மிடாஸும் நல்ல மனிதன். அவனிடம் அளவிட முடியாத எண்ணிலடங்காத தங்கம், தங்க காசுகள் குவிந்திருந்தன அவனுடைய கஜானாவில். அந்த காசுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு மற்றும் ஒரு பெரிய மாநகரத்தையே அவனால் விலைக்கு வாங்க முடியும், அந்த அளவுக்கு காசுகள் குவிந்திருந்தன. மன்னரும் அந்த தங்கத்தை தினமும் சென்று எண்ணி எண்ணி பார்த்து மகிழ்வானான். மன்னன் அத்தனை தங்கத்தையும்
எங்கே தான் ஒழித்து வைத்துள்ளான் என்று தெரியவில்லையே என்று ஜனங்கள் பேசிக்கொள்ள கொள்வார்களாம். அப்பொழுது அதிசயமாக பேசிக்கொள்வார்கள், அவன் அத்தனை தங்க காசுகளையும் டஞ்சன், அதாவது ஆங்கிலத்தில் டஞ்சன் என்று சொல்வோம், தமிழிலே நிலவறை, அந்த பூமி கடியில் உள்ள ஒரு அறை, அதிலே பதுக்கி வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் சென்று அவன் அந்த தங்க காசுகளை எண்ணி எண்ணி பார்த்து மகிழ்வான். அள்ளி அள்ளி அப்படி தொழாவது அழாவதுன்னு சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி பண்ணி மகிழ்ந்து போவான். ராணி ஒரு நாள் அவனிடம், தினம் 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 போய் இப்படி இவற்றை எண்ணிக்கொண்டு அமர்ந்திருக்கிறீர்களே, ஒரு நாள் திடீரென்று இவையெல்லாம் காணாமல் போனால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டிருக்கிறாள். அதற்கு அவன், ஏய் அப்படியெல்லாம் அவசகுணமாக பேசக்கூடாது, பேசாதே, வாயை மூடு என்று சொல்லிவிட்டு, பார்த்தாயா நீ அணிந்திருக்கும் அத்தனை தங்க ஆபரணங்களும் எத்தனை அழகாக இருக்கின்றன, பார்த்தியோ என்று கேட்கின்றான். உடனே ராணி, ஆமாம் அழகாகத்தான் இருக்கிறது, நான் அதில் ஒரு சந்தேகமும் இல்லை, ஆனால் அது இத்தனை சந்தோஷத்தை நமக்கு தருமோ, எல்லா சந்தோஷத்தையும் தருமோ என்று கேட்கின்றாள். இவற்றை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம், இதை விட வசதி உலகில் ஒண்ணுமே கிடையாது என்று சொல்கிறான். ராணி அவனுடன் பேசி பயனில்லை என்று உணர்ந்து சத்தம் இல்லாமல் போய்விடுகிறாள். அங்கிருந்து நாள் ஆக ஆக தங்கத்தின் மீதான ஆசை அவனுக்கு அப்படி அபரிமிதமாக வருகிறது, ஒரு வெறியாக மாறியது. அவனுடைய பெண் குழந்தை பிறந்தது, அந்த பாப்பாக்கும் குட்டி பாப்பாக்கும் அவன் மெரி கோல்டு என்று பெயர் வைக்கிறான். மேரிகோல்டு என்று பெயர் வைக்கிறான். குழந்தையும் அவனும் நல்லா நடக்கலாம் ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக பேசுறது, தோட்டத்துக்கெல்லாம் போகும், அழைத்து கொண்டு போவான். அந்த அழகழகான வண்ண வண்ண மலர்கள், அருமையான பட்டாம்பூச்சிகள், இதெல்லாம் பார்த்து, அப்பா எத்தனை பூக்கள் எல்லாம் ஜொலிக்கின்றன, அழகாக பாருங்கள், பட்டாம்பூச்சி எவ்வளோ அழகாக இருக்கிறது இல்லையா என்று கேட்பார். இதெல்லாம் என்னுடைய தங்கத்தை விட ஜொலிக்கிறதா என்ன என்று அந்த குட்டி குழந்தையிடம் போய் சொல்லுவான். அதற்கு ஒன்றும் புரியாத அது திரு திரு என்று விழிக்கும். இப்படியாக அந்த குட்டி சிறுமியிடம் கூட அவன் தங்கத்தை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருந்தான். காலம் கடந்தது. மிடாஸ்க்கு நிறைய நேரம் டஞ்சனில் கழிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் வாயில் காப்போர்கள் ஒரு புதிய மனிதன் ஒருவனை, ஸ்ட்ரேஞ்சர் என்று சொல்வார்கள், ஆங்கிலத்திலே ஸ்ட்ரேஞ்சர் என்று சொல்வது, அழைத்து வந்தனர் தர்பாருக்கு. வந்தவன் சர்வசாதாரண உடை அணிந்திருந்தான், காலிலே செருப்பு கூட கிடையாது. அரசன் அவனை பார்த்தான். பிறகு காவலர்களிடம், இது யார் என்ன என்று விசாரித்தீர்களா என்று கேட்டான். அவர்கள், தெருவிலே அலைந்து கொண்டிருந்தான், விசாரித்ததில் அவனுக்கு வீடு ஒன்றும் இல்லை, தவித்துக் கொண்டிருப்பதாக சொல்லினான், ஆகவே இங்கு அழைத்து வந்தோம் என்று சொன்னார். மிடாஸ் உள்ள உடனே, மனது நல்ல மனதவனுக்கு, நல்ல உள்ள படைத்தவன், சரி பாவம் அலைந்து கொண்டிருக்கிறான், இப்பொழுதுக்கு நாம் தர்பா நம்முடைய அரண்மனையிலே அவனை தங்க வைப்போம், அவனுக்கு வேண்டிய வசதிகளெல்லாம் செய்து கொடுப்போம், அவனுடைய ஊரை தேடி கண்டுபிடிங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டான். நாட்கள் நகர்ந்தது. அவனுடன் பேசுகையில் மிடாஸ், இந்த மனிதன் புது மனிதன் அந்த நாட்டின், இந்த இவன் மிடாஸோட நாட்டினுடைய வனதேவதைக்கு நெருங்கிய நண்பன் என்று தெரிந்தது. ஆனாலும் மிடாஸ் தான் முன்போலவே அவனுக்கு நல்ல உடை, நல்ல உணவு, நல்ல ராஜ உபச்சாரம் எல்லாவற்றையும் செய்து நல்லபடியாக கவனித்துக் கொண்டிருந்தான். இதற்குள் காவலர்கள் அந்த வந்தவன் பெயரை கண்டுபிடித்தார்கள். செலினஸ் என்று பெயர் அவன் பெயர். அந்த செலினஸ் இருக்கும் ஊரை கூட அதனுடைய திசையை கண்டறிந்தார்கள். அப்போது செலினஸ் இந்த அரண்மனையை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் இத்தனை நாள் பார்த்து கொண்டான், ஊரை கண்டுபிடிச்சாச்சு, சரி காவலர்களிடம் சொல்லுகிறான், நல்லபடியாக இவனை கொண்டே அனுப்பித்து வைத்து விட்டு வாருங்கள் என்று தன்னுடைய காவலர்கள் துணிவுடன் அவனை நல்லபடியாக அனுப்பித்து தருகிறான். செலினஸ் சென்று விடுகிறான், நன்றி என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். மறுநாள் டஞ்சனுக்கு போறான், செலினஸ்க்கு புறம்பி புறப்பட்டு போறான். மறுநாள் இவன் டஞ்சனுக்கு போறான். அங்கே உட்கார்ந்து காசுகளை எல்லாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு உருவம் நிழலாடுகிறது. அங்கே சட்டென தூக்கி வாரி போட இங்கே பார்த்து விட்டு, யாரது என்கின்றான் மிரட்டலாக. மிடாஸ், நான் தான் உன்னுடைய நாட்டினுடைய காட்டுக்கான இறைவன், உன் நாட்டினுடைய காட்டிற்கான இறைவன்,
ஃபாரஸ்ட் வனதேவதை என்று சொல்கிறது வந்தது. நீ என்ன என்னுடைய தங்க காசுகளை திருட வந்தாயோ என்று கேட்கின்றான் பிடாஸ். உடனே பலமாக சிரித்த அந்த வனதேவதை, உன்னுடைய தங்கமெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் உன்னிடம் நன்றி சொல்லிவிட்டு போக வந்தேன். நன்றியா? நன்றி எதற்கு என்று கேட்கின்றான். அது உன்னுடைய விருந்தோம்பலை கண்டு நான் அசந்து போய்விட்டேன். என்னுடைய நண்பன் செலினஸ் எனக்கு உன்னை பற்றி சொன்னான். அவனை நீ மிகவும் நல்லபடியாக கவனித்துக் கொண்டாயாமே. உனக்கு வேண்டும் வரம் கேள், நான் தருகின்றேன். அதை தந்து விட்டு போகலாம் என்று தான் வந்தேன் என்று சொல்கின்றது அந்த வனதேவதை. பிடாஸ் காதுகளையே ஆனால் நம்ப முடியவில்லை. அவன் எதுவானாலும் கேள் என்று சொல்கிறது. என்ன வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன் என்று சொல்கிறது. அவனுக்கு வேண்டியது தங்கம் தானே, வேற தங்கத்தை தவிர அவனுக்கு என்ன என்ன வேண்டும்? உடனே சொல்கிறான், பிளஸ் மீ வித் கோல்டன் டச் என்று சொல்கிறான். அப்படியானால் நான் தொடுவதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று வரம் கொடு என்று சொல்கிறான். உடனே அந்த வனதேவதை சொல்கிறது, இது உனக்கு சந்தோஷத்தை தராதே என்று சொல்கிறது. எனக்கு இதுதான் செல்லாம், இதுதான் எல்லாம், இதுதான் சந்தோஷம் தரும், அதுவே போரும் என்று சொல்கிறான். சரி என்ற வனதேவதை, இன்று நீ இரவு தூங்கு, காலை விடியும் பொழுது சூரியன் எழுந்திருக்கும் பொழுது நீ எதையெல்லாம் தொட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதிருந்து எல்லாமே தங்கமாக மாறிவிடும் என்று சொல்கிறது. சொல்லி மறைந்து விட்டது. இவனுக்கா சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ராத்திரி முழுக்க ஒரே டென்ஷன், தூக்கம் வரல அவனுக்கு. காலை விடிவதற்காக பொறுத்து காத்து கொண்டிருந்தான். அட, இந்த தேவதைக்கு ஒண்ணுமே தெரியல, தங்கம் கிடைச்சா சந்தோஷமே இல்லைன்னு சொல்லுது, இந்த தேவதைக்கு ஒண்ணுமே தெரியலையே என்று மனசில் நினைத்துக் கொண்டான். நாளைக்கு விடிந்தால் நான் ரிச்சஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட், இது இந்த தேவதைக்கு ஒன்றும் முடியல என்று நினைத்துக் கொண்டான். சரி, ஒரு வாராக இரவு பொழுதை கழித்தான். காலையில் சூரியன் கிளம்பியது. உடனே சென்று கைகால்கள் எல்லாம் சுத்தம் செய்து கொண்டு வந்தான். வந்த உடனே நேரே தன்னுடைய அறையில் வந்து கட்டிலை தொட்டான். கட்டில் தங்கமயமானது, பொன்னானது, ஒரே ஆச்சரியம். பிறகு நேரே வெளியே வந்து தன்னுடைய பேலஸை தொட்டான், அரண்மனையை தொட்டான். அரண்மனை தக தக தகவென்று ஜொலித்தது தங்கத்தால். உடனே தோட்டத்தில் பூந்தான். தோட்டத்தில் பூந்து அங்கே உள்ள மரம், இங்கே உள்ள மரம், இது அது என்று ஒவ்வொரு மரமும், செடி கொடி பூக்கள் பட்டாம்பூச்சி எல்லாவற்றையும் தொட்டுக்கொண்டே வந்தான். அத்தனையும் கோல்டன் ஸ்டாச்சு வாங்கின, தங்க விக்கிரகங்களாக ஆகிவிட்டன. மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. தொட்டுக்கொண்டே வந்தவனுக்கு பசி. அடடா, பசிக்குதே, சரி போய் சாப்பிட்டுட்டு வந்து மீதியெல்லாம் தொடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நேரம் வீட்டுக்குள்ள வந்தான். வந்து ஹீ கேம் அப் டு டைனிங் ஹால், அது சாப்பிடக்கூடிய அறை, உணவு உண்ணும் அறை. அந்த டேபிள் மேலே பழங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தன, விதவிதமான பழச்சாறுகள் வைக்கப்பட்டிருந்தன, மீன், இறைச்சி, மற்ற வகையான உணவு வகைகள் நிறைந்திருந்தன. நேரே வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த ஜூஸ், அந்த பழச்சாறை தொட்டான். தொட்ட உடனே அது தங்கமாகிவிட்டது, அந்த பழச்சாறு வைத்திருந்த கிண்ணம். பிறகு மீனை தொடுகிறான், மீன் தங்கமாகிவிட்டது. எந்த பொருளை தொட்டாலும் எல்லாரும் தங்கமாக மாறிவிடுகிறது. இதனால் வம்பா போச்சு, நான் திங்க முடியாது போல் இருக்கே, சாப்பிடவே முடியாது போல் இருக்கே என்று நினைத்து கொண்டு, சரி தண்ணீரையாவது குடிப்போம் என்று தண்ணீர் ஜெக் எடுக்கிறான். அதுவும் தங்கமாக மாறிவிடுகிறது. அழு அழு என்று அழுகிறான் உட்கார்ந்து கொண்டு. என்ன இத்தனை வகையான தின்பண்டங்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லையே, இப்படியெல்லாம் தங்கமாக மாறிவிடுகிறதே, நான் தங்கத்தை சாப்பிட முடியாதே. உலகமாக பணக்காரன், உலகத்திலே உசந்த பணக்காரனான நான் பட்டினியால் சாக வேண்டியதுதானோ என்று நினைத்து அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது பக்கத்து அறையிலிருந்து ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று ஓடி வந்தது மெரிகோல்டு குழந்தை. ஓட்டமாக ஓடி வந்து அப்பா என்று ஓடிக்கொண்டு வந்தது. உடனே வாரி கட்டி அணைத்து கொண்டான். அது தங்க சிலையாக மாறிவிட்டது அந்த குழந்தை. அவனுக்கு அந்த குழந்தை மேல் அப்படி ஒரு உசுர், அந்த குழந்தை என்றால் அப்படி உசுர், மெரிகோல்டு தினம் நிஜமாவே கோல்டாகிவிட்டது, தங்கமாகிவிட்டது, மெரிகோல்டு தங்கமாகிவிட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அலறிக்கொண்டே ஓடுகின்றான் டஞ்சனுக்கு. ஓடி போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு கத்தி கத்தி அழைக்கின்றான் அந்த தேவதையை. வனதேவதையே வா, எனக்கு ஏன் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து விட்டாய், இவை எல்லாம் சாபமாக அல்லவாக மாறிவிட்டது, என்னுடைய குழந்தை தங்க விக்கிரமாக மாறிவிட்டதே, நான் என்ன செய்வேன், எனக்கு என் குழந்தையை திருப்பி கொடு என்று அழுகிறான். அழுத உடனே அந்த நிழல் அடி வந்து வருகிறது அந்த வனதேவதை.
தேவதையே என்னை மன்னித்துவிடு, இந்த வரம் என்னுடைய செல்ல குட்டி குழந்தையை என்னிடமிருந்து பிரித்து விட்டது, என்னால் உண்ண முடியவில்லை, தண்ணீர் குடிக்க முடியவில்லை, இத்தனை காசுகளும் எங்கு பார்த்தாலும் எல்லாம் பொன்மயம், அத்தனையும் எனக்கு இப்பொழுது வேண்டாம், என் குழந்தை எனக்கு திருப்பி வேணும், எல்லா தங்கத்தையும் நீயே வைத்துக்கொள், என்னுடைய குழந்தையை எனக்கு திருப்பி கொடுத்து விடு என்று அலறுகிறான். அவனுடைய அறியாமையை கண்டு வருந்தியது அந்த வனதேவதை. உடனே சரி இந்தா என்று சொல்லி ஒரு மந்திரம் என்றை ஜபித்து ஒரு பெரிய ஜாடியில் தண்ணீர் இருந்தது, அதை கொடுத்தது. அதிலே ஒரு சின்ன துவாரம் இருந்தது. இந்த தண்ணீரை கொண்டு போய் எல்லாவற்றின் மேலும் தெளி, பழையபடி நீ எல்லாவற்றையும் பெறுவாய் என்று சொல்லி மறைந்தது. உடனே ஓடினான் அந்த ஜாடியை எடுத்துக்கொண்டு, எதெல்லாம் தொட்டானோ தங்கமாக எல்லாத்திலையும் தெளித்து மெரிகோல்டு மீதும் தெளித்தான். அவள் குழந்தை பழையபடிக்கு வந்து விட்டாள். அவனுக்கு ஒரே சந்தோஷம், இனி எதுவுமே வேண்டாம் எனக்கு என்று மனசில் நினைத்தவன் மனைவியை அழைத்தான், குழந்தையும் வைத்து கொண்டான். அன்றைக்கு முதன் முதலாக அவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து மனதார உண்டான், நல்லதாக உண்டு நிறைய தண்ணீரை சாப்பிட்டான். சந்தோஷமாக அவர்களுடன் அவனுடைய மாற்றத்தை கண்டு ஒரே வியப்பு அவனுடைய மனைவிக்கு. நேர ஓடுறான் சாப்பிட்டப்புறம் கீழே டஞ்சனுக்கு ஓடி போய் பிரம்மாண்ட பூட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த டஞ்சனை மூடி விடுகிறான், பூட்டி விடுகிறான். இவ்வாறாக மோகம் கொண்டு இருப்பது மிக மிக ஆபத்து. மேகம் கொண்டு அலையும் வானம் மழை நீரை பொழியும், மோகம் கொண்டு அலையும் மனம் கண்ணீரைத்தான் பொழியும். ஆக பத்து வீடு இருந்தா கூட நாம் ஒரு சமயத்துல ஒரு வீட்டுல தான் குடியிருக்க முடியும், பத்து கார் இருந்தாலும் ஒரு காரில் தான் நம் ஒரு சமயத்தில் பயணம் செய்ய முடியும், வயிறு கொள்ளு மட்டும்தான் உணவு உண்ண முடியும். பகவான் சொல்கிறான், நீ இங்கே வரும்போது என்னத்தை கொண்டு வந்தாய், நீ இங்கிருந்து போகும்பொழுது எதையும் எடுத்து செல்லவும் போவதில்லை, உன்னோடு எந்த பொருளும் வரப்போவதில்லை, நீ தான தர்மங்கள் செய்யும் எல்லாவுமே பூமியிலிருந்து நான் கொடுத்தவற்றைத்தான் நீ எடுத்து கொடுக்கிறாய், அதிலிருந்து தான் வருகிறது, அது எத்தனையும் என்னுடையதுதானே, பிராணன் கூட உன்னுடையது கிடையாது, ஆத்மா உன்னுடையது அல்ல, கடுகை விட சிறிய அளவிலான உந்த ஆத்மா அது கூட உன்னுடைய உடம்பான வாடகை வீட்டில் வந்து தங்குகிறது, வீட்டுக்கு உரிமையாளர் மாற்றிவிடு என்று சொல்லும் பொழுது, அதாவது இறைவன், இந்த ஆத்மாவினுடைய உரிமையாளன் இறைவன், மாறிக்கோ இந்த வீட்டை காலி பண்ணிவிடு என்று சொல்லிவிட்டால் உடனே அந்த நேரத்தில் கிளம்பி விடுகிறது. நம்ம எல்லாம் இப்போ ஓனர்ஸ்கிட்ட கேட்குறோமே 3 months அட்வான்ஸ் நோட்டீஸ்னு, நோட்டீஸ் டைமே கிடையாது, ஆத்மாக்கு கிளம்ப சொல்லிவிட்டான் என்றால் இறைவன் கிளம்பிவிடும், அதற்கு அந்த நேர காலமெல்லாம் கிடையவே கிடையாது, காலி பண்ணி அந்த உடலை காலி செய்து கிளம்பிவிடும். ஆக இப்படியாக எதுவும் அதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. கடவுள் நம்மை பூமிக்கு அனுப்பும் பொழுது ரிட்டர்ன் டேட், அந்த ஆத்மாக்கு டிக்கெட் புக் பண்ணி செய்துதான் அனுப்புகிறான் பூமிக்கு, போய் வாழ்ந்து விட்டு வா, பூமியில் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தி நல்ல புண்ணிய செயல்களை செய்து அறச்செயல்களை செய்து விட்டு வா என்றுதான் அனுப்புகின்றான். ஆகவே பேராசை மோகம் இவற்றையெல்லாம் தவிர்த்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து அமோகமாய் வாழ வேண்டும் என்பதை அவ்வை சொல்லி வைத்திருக்கிறாள். இதை இவ்வளவு நன்றாக இந்த கதைகளின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு அத்திச்சூடியுடன் நாம் எல்லோரும் சந்திக்கலாம். மகாபெரிவா பாதமே துணை. ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர.